ஜம்மு காஷ்மீரின் புட்காம் பகுதியில் 35 வயதான டிக்டாக் மற்றும் தொலைக்காட்சி நடிகையான அமரின் பட்டை தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். அவருடைய உறவினரான 10 வயது சிறுவனும் துப்பாக்கியால் சுடப்பட்டு காயமடைந்தார். லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தைச் சேர்ந்த 3 தீவிரவாதிகள் அமரனின் வீட்டில் நுழைந்து இத்தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். உக்ரைனின் டொனட்ஸ்க் பகுதியை சுற்றி வளைத்து ரஷ்ய படைகள் நடத்திய தாக்குதலில் அங்குள்ள ரயில் இருப்பு பாதை உருக்குலைந்திருப்பதை காட்டும் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கை கடந்த 3 மாதத்திற்கு மேலாக நடைபெற்று வரும் நிலையில் ரஷ்ய படைகளின் மும்முனை தாக்குதலில் உக்ரைன் நகரங்கள் எலும்பு கூடுகளாக காட்சியளிக்கின்றன. போக்ரோசிக்கில் ரஷ்ய படைகள் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ரயில் இருப்பு பாதைகள் சிதைந்து சின்னா பின்னாமாகி கிடக்கின்றன.